பயிற்சி 10.8ல கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. காலை 10 மணிக்கு பெண் ஒருவர் மைக்ரோ அலை சமையல் அடுப்பிலிருந்து சூடான காஃபியை வெளியில் எடுத்து அது குளிர்வதற்காக அருகில் உள்ள சமையல் அறையில் வைக்கிறார். அந்நேரத்தில் காஃபியின் வெப்பநிலை 180 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகும். 10 நிமிடங்களுக்கு பிறகு அதன் வெப்பநிலை 160 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேவா? சமையல் அறையின் நிலையான வெப்பநிலை 70 டிகிரி ஃபாரன்ஹீட். போன செம்மில் டைரெக்டாக கொடுத்துருந்தாங்க, 7th செம்மில் அறையின் வெப்பநிலை எவ்வளவு, அந்த சுடு தண்ணி அந்த வந்து நீரின் வெப்பநிலை எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்க. இது ஒரு ஸ்டோரி மாதிரி. அதாவது அந்த பெண் வந்து 10 மணிக்கு மைக்ரோ அலை சமையல் அடுப்பிலிருந்து சூடான காஃபியை எடுத்து வெளியில் வைக்கிறாருன்னு சொல்லி அந்த காஃபியோட டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அந்த வேல்யூ தான் வேணும் நம்மளுக்கு. அதாவது ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னா 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டு, 10 நிமிடங்களுக்கு பிறகு அதன் வெப்பநிலை 160 டிகிரி ஃபாரன்ஹீட்னா அந்த அறையின் வெப்பநிலை 70 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருந்தால் காலை 10:30 மணிக்கு, அதாவது 10:30னா 15 நிமிடங்களுக்கு பிறகு காஃபியின் வெப்பநிலை என்ன? ரெண்டாவது 130 டிகிரி டு 140 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு இடைப்பட்டதாக இருக்கும்போது அவர் காஃபியை அருந்த நினைத்தால் எந்த நேரத்தில் இடையில் அவர் காஃபியை அருந்த வேண்டும்? ஃபஸ்ட்டு வந்து டைம் கொடுத்துட்டு டெம்பரேச்சர் கேட்குறாங்க, ரெண்டாவது டெம்பரேச்சர் கொடுத்துட்டு டைம் கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டீ நேரத்தில் தேநீரின் வெப்பநிலை எவ்வளவு? அதாவது காஃபி தான் தேநீரின் வெப்பநிலை கேபிட்டல் டீயா, எஸ் ஈக்குவல் எவ்வளவு சரௌண்டிங் டெம்பரேச்சர் 70 அறையின் வெப்பநிலை. அப்போ எப்பயும் போல் அந்த 3 லைன் எழுதிடலாம், டிடி பை டிடி டைரக்ட்லி ப்ரொபஷனல் டு டி. எப்பயும் எழுதுற மாதிரி டிஏ பை டிடி டைரக்ட்லி ப்ரொபஷனல் டு ஏன்னு போடுவோம். இங்கே டி யூஸ் பண்ணுறதுனால ரைட் சைட் டி மைனஸ் எஸ்ன்னு போடுவோம். ஓகேவா? அடுத்தது இந்த டைரக்ட்லி ப்ரொபஷனலுக்கு பதிலாக ஈக்குவல் டு போடும்போது கே இன்ட்டு டி மைனஸ் எஸ். அப்போ டி மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடி. எப்பவுமே போகிற மாதிரி ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடி போடுற மாதிரி டி மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடி. ஓகே, அதில் எஸ்ஸுக்கு பதிலாக வேல்யூ போட்டுருங்க 70. டி மைனஸ் 70 ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடி. இது சமன்பாடு 1. டி ஈக்குவல் டு 0 இருக்கும்போது கேபிட்டல் டி 180 அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். 180 போட்டோம்னா சிக்கு மதிப்புகள் இதை பார்க்கலாம். அப்போ 180 - 70 ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் 0. இப்போ சியோட மதிப்பு 110 கிடச்சிருச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு டீக்கு 0 போடும்போது சிக்கு வேல்யூ கிடைக்கும். ஆனால் நம்ம பழைய மெத்தடில் ஏவுக்கு என்ன எடுத்தோமோ அங்கே கிடைக்கும், இங்கே டீக்கு என்ன எடுத்தோமோ அது கிடைக்காது. ஏன்னா அந்த 70 மைனஸ் பண்ணுறதுனால மைனஸ் பண்ண தான் பண்ணிட்டு தான் கிடைக்கும். அப்போ டி, அப்போ நம்ம சியோட வேல்யூ வந்து 110 தெரிஞ்சிருச்சா, அது இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. டி மைனஸ் 70 ஈக்குவல் டு 110 இன்ட்டு இ பவர் கேடி. இது சமன்பாடு 2. இனிமேல் எந்த வேல்யூ போட்டாலும் இதில் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரி, 10 நிமிஷத்தில் 160 மாதிரி இருக்குது இல்லையா, அதை இதில் குறிக்கணும். டி 10 இருக்கும்போது கேபிட்டல் டி 160, அதையும் இந்த ரெண்டாவது சமன்பாட்டில் போடுங்க. 160 - 70 ஈக்குவல் டு 110 இன்ட்டு இ பவர் 10K. அப்போ 160 - 70 90 அந்த 110 கீழே வந்துடும். 90 - 110 ஈக்குவல் டு இ பவர் 10K. அப்போ இ பவர் 10Kக்கான வேல்யூ 9/11. சரி, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, டி வந்து 10:30 மணிக்கு எவ்வளோ இருந்தது, எவ்வளோ வெப்பநிலைன்னு கேட்குறாங்க தேநீர். அப்போ டி வந்து 15 இருக்கும்போது, 15 நிமிஷம் தானே, இப்போ 15 இருக்கும்போது கேபிட்டல் டீக்கு வேல்யூ போட போகிறோம். அதுவும் ரெண்டாவது சமன்பாட்டில் தான் பிறந்துட்டு போகிறோம். எப்பயுமே நம்ம இதில் தான் நம்ம சி வேல்யூ முடிச்சு போட்டிருக்கோம், அதில் தான் போடணும். அப்போ டி மைனஸ் 70 ஈக்குவல் டு 110 இன்ட்டு இ பவர் 15K. கேவுக்கு பதிலாக டீக்கு பதிலாக 15 போட்டால் 15K. அப்போது நம்ம இந்த 10 யூஸ் பண்ணுற மாதிரி, 10K இப்போ 10K யூஸ் பண்ணுற மாதிரி வேணுங்கிறனால 15K நம்ம 30/2K எழுதிக்கலாம், 30/2K எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு 110 இன்ட்டு இ பவர் 10K ஹோல் பவர் 3/2. இந்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கணும். அப்போ 10K அப்போ தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ 10K வேல்யூ 9/11, அப்போ ஹோல் பவரில் 3/2. இப்போ பவரில் 3/2 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவரில் 1/2 சொல்லலாம். இப்போ எக்ஸ் பவர் 3/2 இருந்தால் அந்த மாதிரி 110 இன்ட்டு 9/11, 9/11 பவரில் 1/2, 9/11, 9/11 பவரில் 1/2. அது போட்டதுக்கப்புறம் இதோட க்யூ இந்த ரூட் ஆஃப் 9/11 இந்த வேல்யூ இருக்குல்ல கடைசியாக, அதனுடைய வேல்யூ 0.9045 அந்த வேல்யூ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் போட்டாச்சுன்னா 90 × 0.9045 ரெண்டே பேருக்கு நம்மனா 81.4. இது வந்து டி மைனஸ் 70 வேல்யூ. டீக்கு வேணுனா மைனஸ் 70 வந்தால் ப்ளஸ் 70. அப்போ டீயோட மதிப்பு 151.4 டிகிரி ஃபாரன்ஹீட். 151.4 டிகிரி ஃபாரன்ஹீட். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கான ஆன்சர். அதாவது 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ இருந்திருக்கும். ஏன்னா இப்போ அந்த 160 விட, ஏன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 160, 15 இன்னும் குறையும். அதான் 151.4. அடுத்தது எப்பவுமே இந்த மாதிரி கேபிட்டல் டீ கொடுத்துட்டு நம்மளுடைய ஸ்மால் டீ கேட்டாங்கன்னா முதல்ல கேவுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், போனது ஏற்கனவே ஒரு எப்பிள்ளை சமைப்பு தான் போட்டிருப்போம்.
கேவுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இ பவர் 10 கேவுக்கு வேல்யூ இருக்குல்ல, இதை எடுத்து லாக் எடுக்கணும். 9/11 ஈக்குவல் டு இ பவர் 10K, லாக் 9/11 ஈக்குவல் டு 10K. லாக் 9/11 கொஸ்டின்லேயே வேல்யூ கொடுத்துருவாங்க, -0.2006. அந்த பை 10 இங்கே வந்துடும், லாக் 9/11 வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அந்த பை 10 இங்கே வந்துடும் ஈக்குவல் டு கே. அப்போ கே ஈக்குவல் டு -0.0 போட்டுட்டு அப்புறம் 2006 போடணும். இது கேவோட வேல்யூவா? சரி, நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, டி 130 இருக்கும்போது கேபிட்டல் டி என்ன, டி 140 இருக்கும்போது கேபிட்டல் டி என்ன, இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டி 130 கண்டுபிடிக்கலாம். 130 அதில் போட்டோம்னா செகண்ட் இக்வேஷன் போட 130-70 ஈக்குவல் டு 110 இன்ட்டு இ பவர் கேடியா, அப்போ 60 வரும், அந்த 110 வகுத்தலுக்கு வந்துடும். இ பவர் மைனஸ் கேவோட அதான் இ பவர் கேவோட வேல்யூ -0.02006 டி போட்டாச்சு. அந்த பக்கம் லாக் போடுறப்ப ரைட் சைடு வந்து இயை விட்டுருவோம். அப்போது லாக் 6/11 வேல்யூ கொடுப்பாங்க, அதை எழுதிக்கிங்க, எல்லா கொஸ்டின்லேயே வரும். இந்த -0. அந்த வேல்யூ கீழே வந்துடும். அப்போ டி ஈக்குவல் டு இது ரெண்டையும் வகுத்து போடும்போது நம்மளுக்கு எவ்வளோ வருது, மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆயிடுது. அப்போ டோட்டலாக 30.216 நிமிடம் 30.216 நிமிடம். இது வந்து டி 140 இருக்கும்போதுனா அதே ஃபார்முலா, இந்த 130 பதிலாக 140 போடுவோம் இங்கே, அவ்வளோதான். அப்போ அதில் 60/110 வந்துச்சா, இங்கே 70/110 வரும். இங்கே 6/11 பாருங்க, இங்கே 7/11, அதுக்கு வேல்யூ கொடுத்துருப்பாங்க -0.45 198. அதே மாதிரி கேவோட வேல்யூ -0.02006 டி, எப்பயும் உள்ள மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆயிரும், இங்கே இருக்கிற வேல்யூ வகுத்தலுக்கு வரும். வகுத்து போட்டால் 22.53 நிமிடம். அப்போ எப்படி 130-140 வரும் நேரம் வந்து 22 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளையா, 10:22 to 10:30 வரை தோராயமாக, தோராயமாக அரௌண்ட் எழுதுறோம்னா 10:22 பத்து, ஏன்னா இப்போ 140 அப்புறம் தான் 130 போகும். அப்போ இந்த டைம் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த டைம் சொல்லணும். ஓகே, இப்போ கண்டுபிடிக்கும் போது எது வேணால் ஃபஸ்ட்டு செகண்டை மாற்றி முடிச்சிக்கலாம். எழுதும் போது 140 சொல்லிவிட்டு அப்புறம் 130. அப்போ 22 நிமிடத்துலேருந்து 30 நிமிடம், அதாவது 10 மணினால் 10:22 to 10:30 வரை. ஓகே, அவர் அந்த டைமுக்குள்ளே குடிச்சாருன்னா அந்த ஹீட்டுக்குள்ளே இருக்கும், 130-140 இருக்கும். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் நம்பர் 9 பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கொதித்து கொண்டே இருக்கும் நீரானது டி ஈக்குவல் டு 0 எனும் நேரத்தில் அடுப்பிலிருந்து இறக்கி குளிர்வதற்காக சமையல் அருகில் வைக்கப்படுகிறது. 5 நிமிடங்களுக்கு பிறகு நீரின் வெப்பநிலை 80 டிகிரி செல்சியஸ், மேலும் 5 நிமிடங்களுக்கு பிறகு நீரின் வெப்பநிலை 65 டிகிரி செல்சியஸாக குறைகிறது எனில் சமையல் அறையின் வெப்பநிலையை காண்க, அதாவது எஸ்ஸோட மதிப்பு இதில் கேட்குறாங்க. ஓகேவா, எஸ்ஸோட மதிப்பு அதே ஃபார்முலா தான், டி நேரத்தில் வெப்பநிலை கேபிட்டல் டி என்கவா, ஸ்மால் டி நேரத்தில் வெப்பநிலை கேபிட்டல் டி என்க, அறையோட வெப்பநிலை எஸ், அதான் கண்டுபிடிக்க போகிறோம். மொதல் 3 லைன் எப்போ எழுதுகிற லைன், டி மைனஸ் எஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடி வரைக்கும் எப்போ எழுதுறது தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, அதாவது டி 0 இருக்கும்போது கேபிட்டல் டி 100, இதில் சொட்டி பண்ண 100-S ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் 0வா, அப்போ சி ஈக்குவல் டு 100-Sஆ, சி ஈக்குவல் டு 100-S. அப்போது டி மைனஸ் எஸ் ஈக்குவல் டு 100-S இன்ட்டு இ பவர் கேடி, அதாவது டி மைனஸ் எஸ் கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்ச சி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு 100-Sங்கிறத ஃபஸ்ட் இக்வேஷனில். இனிமேல் நம்ம எப்பயுமே செகண்ட் இக்வேஷனில் தான் போடணும். ஓகே, 5 நிமிடத்தில் எவ்வளோவா இருக்குது, 5 நிமிடத்தில் வந்து 80 இருக்குது. அப்போ டி ஈக்குவல் டு 5 எனில் கேபிட்டல் டி வந்து 80, இதில் போட்டோம்னா 80-S இஸ் ஈக்குவல் டு 100-S இன்ட்டு இ பவர் கே ஓட வேல்யூ அளவு 5, அப்போ 5 கே. அப்போ இ பவர் 5 கேவுக்கு வேல்யூ அளவு 80-S/100-S, 80-S/100-S, இதுக்கு எஸ்ஸுக்கு வேல்யூ தெரியாதனால அப்படியே வச்சிட்டோம். இப்போ டி ஈக்குவல் டு 10 இருக்கும்போது கேபிட்டல் டி 65, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். 65-S இஸ் ஈக்குவல் டு 65-S இஸ் ஈக்குவல் டு 100-S, இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். 65-S 100-S இன்ட்டு இ பவர் 10K, இ பவர் 10K, கேவுக்கு வந்து 10 போடும்போது 10K, டிக்கு 10 போடும்போது கே 10K வரும். இப்போ 10K e^5K² எழுதிக்கலாம். e^5K வேல்யூ இங்கே இருக்குல்ல, 80-S/100-S, அதை ரெண்டு தடவை எழுதிக்கலாம், 80-S/100-S, 80-S/100-S, ஆல்ரெடி ஒரு 100-S இருக்குது. இது சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, ஒரு 100-Sக்கு ஒரு 100-S கேன்சல் ஆகிடும். மேலே 80-S² கீழே 100-Sன்னு இருக்கும், 65-S இஸ் ஈக்குவல் டு. அப்போது இந்த 100-S கொண்டு இங்கே பெருகிட்டோம்னா 6500-165S+S² அப்படின்னு கிடைக்கும், ஈக்குவல் டு ரைட் சைடு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் எழுதுறோம்னா 6400+S²
மைனஸ் 160 எஸ்ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இதில் வந்து நம்ம எஸ் ஸ்கொயர் ரெண்டு சிம்பிளே பண்ணிக்கலாமா? அப்போ இந்த நம்பர்ஸை சிம்பிளே பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 5S ஈக்குவல் டு 100, எஸ் ஈக்குவல் டு 20°C. அப்போ அறையின் வெப்பநிலை 20°C. இந்த இடத்துல பார்த்துக்குங்க, இந்த இடத்துல சுருக்கும் போது இந்த 100-Sஐயும் 65-Sஐயும் பெருக்கும்போது பெருக்கி டேரெக்டாக ரிசல்ட் எழுதிட்டோம். 65 100 பெருக்கினா 6500. அடுத்தது 65 - -65S வரும், இதை பெருக்கினா -100S. அப்போ -165S டேரெக்டாக போட்டாச்சு, ப்ளஸ் எஸ் ஸ்கொயர். அது சுருக்கினா எஸ் ஈக்குவல் அளவு 20°C. ஓகே, அடுத்து லாஸ்ட் கொஷின், அதாவது 10வது கொஷின் பாருங்கள். இந்த சாப்டரில் லாஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு தொட்டியில் 50 லிட்டர் தூய்மையான நீர் உள்ளது. தொடக்க நேரம் T=0 வந்து 1 லிட்டர் நீரில் 2 கிராம் வீதம் கரைக்கப்பட்ட உப்பு கரைசலானது ஒரு நிமிடத்திற்கு 3 லிட்டர் வீதம் தொட்டியில் விடப்படுகிறது. இக்கலவை நன்கு கலக்கப்பட்டு அதே விதத்தில் தொட்டியிலிருந்து வெளியேறுகிறது. T>0 எனும் ஏதேனும் ஒரு நேரத்தில் தொட்டியில் உள்ள உப்பின் அளவை காண்க. எப்படின்னு பார்க்கலாமா? டி நேரத்தில் தொட்டியில் உள்ள உப்பின் அளவு எவ்வளவு? உப்பின் அளவு தெரியாததுனால எக்ஸ் வச்சுக்கிட்டோம். டி நேரத்தில் தொட்டியில் உள்ள உப்பின் அளவு எக்ஸ். அப்போ அதனால் உப்பினோட அளவு மாறிட்டு தானே வருது கரைசல கலக கலக. அப்போ DxPdtங்கிறது என்னது? உள்நுழையும் வீதம் மைனஸ் வெளியேறும் வீதம். உள்நுழையும் வீதம் மைனஸ் வெளியேறும் வீதம். அப்போ உள்நுழையும் வீதம் என்னது? 2 கிராம் வந்து இருக்குது. 3 லிட்டர் இப்போ 2 கிராம் × 3 லிட்டர் அப்போ 6. 2 × 3 = 6. வெளியேறும் வீதம் எவ்வளவு? நன்கு அதே விதத்தில் தொட்டிலிருந்து வெளியேறுகிறது. அதே விதத்தில் தான் வெளியேறுது. இங்கே டோட்டலாக 50 லிட்டர்லேருந்து அந்த 3 லிட்டர் அளவு தான் வெளியேறுது. அப்போ அதே விதங்களால் 3/50x, அதே விதங்களால் 3/50x வெளியேறும் வீதம். அப்போ DxDt வேணும்னா 2 கழிங்க 6 - 3/50x. இதில் சுருக்கிக்கலாமா? -3/50 2 காமனாக எடுத்துட்டோம். சரி, இதில் இதில் வந்து 3/50 இல்லையே ஃபஸ்ட் டைமில். அப்படின்னா 3/50 அப்போ 50/3 மறுபடியும் பெருக்கிக்கிங்க. வெளியெடுக்கிறதுக்கு 3/50 வேணால் 50/3 உள்ளே பெருக்கிடுவோம். ஓகேவா? 50/3 உள்ளே பெருக்கியிருப்போம் பாருங்கள். இப்போ -3/50 வெளியெடுத்தோம்னா எக்ஸ் இது பாசிட்டிவ் ஆயிரும். இது மைனஸ் இந்த 6 - -6 × -50/3 பெருக்கிக்குவோம். இப்போ நான் வெளியெடுத்ததுக்கு 3/50 அப்போ 50/3 பெருக்கிக்கணும். அப்போ அது x-100ங்கிறது ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும். இது DxDt -3/50 × x-100 அந்த x-100ங்கிறது வகுத்தலுக்கு வந்துடும். -3/50 dt. அப்போ ரெண்டு சைடு தொகையிடுறோம். தொகையிடல் இந்த பக்கம் தொகையிடலை, இந்த பக்கம் தொகையிடலை போடும்போது கீழே கருத்து ரெண்டு பக்கமே கீழே கருத்து டிஃபரன்ஷியல் பண்ணால் லெஃப்டில் மேலே இது கிடைக்குது. x-100 எக்ஸ் இருக்குது, டிஎக்ஸ் இருக்குது. அப்போ லாக் ஆஃப் x-100 -50 - 3/50 அந்த இன்டர்வல் டிடிக்கு ஒரு டி ப்ளஸ் ஒரு லாக் சி. லாக் சி இங்கே வந்தால் -log C வரும். அதனால தான் லாக் ஆஃப் x-100/C போட்டுக்கிட்டோம். -3t/50. இங்கே லாக் விடும்போது இங்கே e-பவரில் எழுதிக்கலாம். x-100 - 100/C e-3t/50. இங்கே பை சி ஆகுது, இங்கே பெருக்கலுக்கு வந்துடும். அது சமன்பாடு 1. நம்மளுக்கு என்ன கேட்டுங்க? T0 இருக்கும்போது எக்ஸும் 0 வச்சுக்கோ. T0 இருக்கும்போது எக்ஸும் 0 வச்சுட்டோம்னா இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். 0 - 100 c(e^0). அப்போ சியோட வேல்யூ -100 கிடைக்குது. அதையும் இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சியோட வேல்யூ -100. அப்போ x-100 = -100 × e^-3t/50. அப்போது எக்ஸ் ஈக்குவல் இந்த -100 இங்கே வரும்போது +100 ஆயிரும். அப்போ 100 + 100 ஆயிரும். ஏற்கனவே -100 × e^-3t/50 இருக்குது. ரெண்டு லீக் அவனாக 100 வெளியெடுத்தோம்னா x=100 × 1 - e^-3t/50. ஓகே, இந்த சம்மோட நம்மளுக்கு சாப்டர் 10 ஓவர்ப்பா. நெக்ஸ்ட் கிளாஸில் நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.